கண் உனக்கு ஒன்றும் இல்லையாடா கண்டு உனக்கு நல்லாயிட்டே ஒரு பிரச்சனையும் இல்லையே இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வரக்கூடிய எபிசோட் நடந்தால் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் அதே சமயம் பரபரப்பாக இருக்கும் ஸோ வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாசியமாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்காம வாங்க ஒரு எபிசோட் எங்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் முதல் தரும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் ரோஜா கால் மூணு பேருமே அந்த அணு வந்து மாட்டி கொடுத்தாங்க ஆனால் நம்ம வந்து தப்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது இவங்க மூணு பேரவை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம பாட்டி வந்து நீங்களாம் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு அக்கம்பத்தில் இருக்கவங்களாம் பேசி சமாதனைப்படுத்தி எல்லாரும் வீட்டுக்குள்ள போய்றாங்க ஸோ இப்போ நம்ம பாட்டி வந்து ரூமுக்கு போயிட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அணு உனக் கொண்டு இல்லையடா நல்லாயிருச்சு ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது யார் பிரச்சினை இருக்கடா சொல்லிடா கண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க ஸோ இதுக்கு நம்ம பாட்டி அனு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா எனக்கு ஒன்று உள்ள பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் நான் தான் வந்து டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்ல சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ஏன்டா கண் நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இவ்வளோ தூரம் பிரச்சனை வளர விட்டுருக்க மாட்டேன் நான் அப்போவே இதெல்லாம் சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டிகிட்ட சொன்னது நம்ம சொல்ல போகிறாங்க ஸோ இதுக்கு நம்ம அணு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பாட்டி கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக்கா நான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளும் இந்த தான் இந்த மாதிரி பண்ணிட்டாருண்ணா என்ன பாட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆணவம் சொல்ல போகிறாங்க ஸோ இதுக்கு நம்ம அண்ணன் பாட்டி என்ன சொல்ல போகிறாங்க பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு நான் சந்தோஷம் கூட பண்ண முடியல பாரு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆளாயிட்டோம் பார்த்தியா இப்போ திடீர்னு இப்போ இப்போ உங்கள் அப்பா வந்து உன வந்து வெளியே இருக்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ அர்ஜுன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரியல அந்த ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் பிரச்சனை தானே கண்ணு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து நம்ம அண்ணன் சொல்ல போகிறாங்க ஸோ இதுக்கு நம்ம ஆணும் என்ன சொல்ல போகிறாங்க பார்த்தீங்கன்னா சரி பாட்டி இனிமேல் நான் வந்து எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாகவே பண்ணுறேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க பாட்டி இனிமே இந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து சொல்ல போகிறாங்க சொல்லுறேன் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க